என்னதான் இந்தியாவில் 138 கோடி மக்கள் இருந்தாலும் அதில் 10 கோடிக்கு கம்மியான மக்கள் தான் வந்து பாஸ்போர்ட் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் பாஸ்போர்ட்னா என்ன, அது யார் கொடுக்குறாங்க, அதோட சில டைப்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் தீபக், இது என் சேனல் பில்ட் வித் இன்டெகிரிட்டி. இந்தியாவில் இருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே வந்து பாஸ்போர்ட்டை கொடுக்குறாங்க. பாஸ்போர்ட்டோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இந்தியன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான். இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் டிராவல் வந்து பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் 93 பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து இந்த பாஸ்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு 1920 தான் வந்து இந்த பாஸ்போர்ட் கொடுக்குற வெர்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ கரண்டாக 2021 வந்து பயோமெட்ரிக் யூஸ் பண்ணுற பாஸ்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்கமிங் இயர்ஸ் 2022லேருந்து 2023 வந்து இ பாஸ்போர்ட் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் டோட்டலாக வந்து 5 டைப் ஆஃப் பாஸ்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஆர்டினரி பாஸ்போர்ட். இந்த ஆர்டினரி பாஸ்போர்ட் வந்து டார்க் ப்ளூ கலரில் இருக்கும். இது வந்து சாதாரண இந்தியன் சிட்டிசன்ஸ் மக்களுக்காக கொடுப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெளியே இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணலாம். அதாவது படிக்கிறதுக்காக, பிஸ்னஸ் ட்ரிப்காக, இல்லை வெக்கேஷன்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து டைப் பி பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிக்கு காரணம் பர்சனல் பாஸ்போர்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அஃபிஷியல் பாஸ்போர்ட். இந்த அஃபிஷியல் பாஸ்போர்ட்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இதை யாருக்கு கொடுப்பான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெளிநாட்டில் போய் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்க பிஸ்னஸ் பீப்புள்ஸுக்கும், இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்க ஸ்பை, அதாவது வேறு ஊரில் போயிட்டு ஸ்பையை வேலை செய்கிற வந்து ஆர்மிக்கு வந்து இந்த ஒயிட் கலர் பாஸ்போர்ட்டை கொடுப்பாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் 2021 இ பாஸ்போர்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இந்த அஃபிஷியல் பாஸ்போர்ட்டை வந்து டைப் எஸ் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஸுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வீஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட். இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வந்து மரூன் கலரில் இருக்கும். இது வந்து எம்பி, மினிஸ்டர் ஆஃப் கவுன்சிலில் இருக்கவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. அது இல்லைனா ஹை ரேங்க்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு மட்டும் தான் வந்து இந்த மரூன் கலர் பாஸ்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க. இது வந்து நார்மலாக டைப் டி பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிக்கு காரணம் வந்து டிப்ளமேட்டிக் அப்படின்றதா வந்து. அது மட்டும் இல்லாமல் இதை லாஸ்ட் இயர் 2008 வந்து இ பாஸ்போர்ட்டை வந்து டோட்டலாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தட்கால் அண்ட் எஸ்விபி. இந்த தட்கால் பாஸ்போர்ட் வந்து ஏதாவது அர்ஜென்சினாலோ இல்லை எமர்ஜென்சினாலோ தான் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்விபி, ஷார்ட் வேலிடிட்டி பாஸ்போர்ட், இதெல்லாமே வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இதை வந்து ஆர்டினரி பாஸ்போர்ட்டாக தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து இ பாஸ்போர்ட். இந்தியாவில் இது வரைக்கும் வந்து 20,000 பேருக்கு தான் வந்து இ பாஸ்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2022லேருந்து 2023 வந்து மற்றவங்களுக்கு இ பாஸ்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுக்கப்புறம் வர இயர்ஸில் எல்லா மக்களுக்கும் வந்து இ பாஸ்போர்ட் கொடுக்குறான்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இ பாஸ்போர்ட் வந்து 2008 அப்போ பிரசிடென்ட்டாக இருந்த பிரதீபா பாட்டலுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இத்தனை டைப்ஸ் ஆஃப் பாஸ்போர்ட் இருந்தாலும் அதுக்கான ஏற்ற மரியாதை வந்து ஏர்போர்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீடைல்ஸ் வந்து யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.